அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக இருந்த சகோதரர் அல்தாஃபி அவர்கள் மீது பெண் குற்றச்சாட்டு வந்ததை அடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையை தொடர்ந்து அவர் ஜமாத் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஜமாத் சார்பாக சகோதரர் பிஜே அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். அந்த கொடுக்கப்பட்ட பதில்களில் ஒரு வீடியோவை மாத்திரம் பிடித்து கொண்டு ஒரு பதிலை மாத்திரம் பிடித்து கொண்டு நஸ்ரி ஜிப்ரி சலபி என்பவர் ஒரு நாட்களுக்கு முன்னால் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இந்த நஸ்ரி ஜிப்ரி சலபி என்பவர் யார்? கடந்த வருடம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினரோடு விவாதம் செய்து முகவரி அற்று போனவர். தற்போது அல்தாஃபி விடயத்திலே அவருக்கு வால் பிடித்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வீடியோவை பேசி வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இந்த வீடியோவிலே அறிவுபூர்வமான எந்த ஒரு வாதங்களும் இல்லை. பிஜே அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோவாக இருக்கிறதே தவிர எந்த ஒரு அறிவுபூர்வமான வாதமும் இல்லை என்பதை வீடியோ பார்த்த அனைத்து மக்களும் புரிந்திருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு மடமையான வாதங்களையும் ஒவ்வொன்றாக தோலுரித்து நாங்கள் காட்டுவோம். அல்தாஃபி குறித்து சகோதரர் பிஜே அவர்கள் பேசுகிற நேரத்திலே மார்க்க அடிப்படையில் தண்டனை கொடுப்பது வேறு, நிர்வாக அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது வேறு என்பதை சகோதரர் பிஜே அவர்கள் தெளிவான முறையிலே விளக்குகிறார்கள். இதை நஸ்ரி ஜிப்ரி சலபி என்பவர் பார்த்தீர்களா, குர்ஆன் இதே ஒன்று சொல்கிறது, பிஜே வேறொன்றை சொல்கிறார், தாராளமாக பரப்பலாம் தாராளமாக பேசலாம் என்று பிஜே சொல்கிறார் என்று எனமோ நாம் அவதூற பேசலாம் அவதூற பரப்பலாம் அப்படின்னு சொல்வது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார். பிஜே என்ன சொன்னார், பரப்பலாம்னு சொன்னார், அவதூறு பரப்பலாம்னு சொன்னாரா? ஒருத்தன் திருடுறான், திருடிட்டு நான் தான் திருடினேன்னு ஒத்துக்கிறான், ஒத்துக்கிட்ட மேட்ர நாலு பேர் சொல்றோம், இப்போ அவன் திருடி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். தானே ஒத்துக்கொண்ட ஒரு தவறை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கு பேர் அவதூறு கிடையாது, தானே ஒத்துக்கிட்டது. அதை மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக வேண்டி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சொல்லத்தான் வேணும். அவதூறு என்றால் என்ன? ஒருத்தன் திருடவே இல்லை, களவெடுக்கவே இல்லை, சும்மா மீது பொய்யாக அபாண்டமான குற்றச்சாட்டாக திருடாத ஒத்தனை பிடிச்சி இவன் திருட்டு பைய கள்ள பைய இப்படின்னு பொய்யாக பரப்புவதற்கு பேர் தான் அவதூறு. இப்போ அல்தாஃபி விடயத்தில் என்ன நடந்திருக்கிறது? அல்தாஃபி செய்யாத ஒரு விடயத்தை தான் நாங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோமா? அல்தாஃபி ஒத்துக்கொள்ளாத ஒரு விடயத்தை தான் நாங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோமா? அவரே ஒத்துக்கொள்கிறார், நான் சில மணி நேரங்கள் அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்தேன் என்று அல்தாஃபியே ஒத்துக்கொள்கிறார். அவர் ஒத்துக்கொண்ட விடயத்தை மக்கள் மத்தியிலே பரப்பியிருக்கிறோம். இது மார்க்கடிப்படையிலே தவறா? எதை அல்தாஃபி அவர்கள் ஒத்துக்கொண்டாரோ, எதை ஒத்துக்கொண்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டாரோ அதைத்தான் மக்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று சொல்கிறோமே தவிர இல்லாத ஒன்றை பரப்பலாம் அப்படின்னு பிஜே சொல்லவும் இல்லை, அல்லது நம்முடைய ஜமால் சொல்லவும் இல்லை. அடுத்ததாக அவர் என்ன உளறுகிறார் என்று சொன்னால், நான்கு சாட்சி இல்லை என்று சொன்னால் அவருக்கு நடவடிக்கை எடுக்கவே கூடாது, அது சம்பந்தமாக பேசவே கூடாது, சமயனா வாத்தானா என்று கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று தான் இருக்க வேண்டுமே தவிர அது சம்பந்தமாக வாயே திறக்கக்கூடாது என்று இவர் உளறிக்கொண்டிருக்கிறார். ஏன் இவர் இப்படி உளறுகிறார் என்று சொன்னால், பிஜே மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி தானே தவிர குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான விளக்கம் இவருக்கு போதவில்லை. அடுத்ததாக இவர் என்ன உளறுகிறார் என்று சொன்னால், நான்கு சாட்சிகள் இல்லை என்றால் அது சம்பந்தமாக வாய் திறக்கவே கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது, சமயனா வார்த்தனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு மௌனியாக மௌனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று உளறிக்கொண்டிருக்கிறார். இந்த உளறுக்கான காரணம் என்ன? பிஜே மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை கொட்டி தீர்க்க வேண்டும் என்பது தானே தவிர குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அதனால்தான் மார்க்கத்தில் கூட தெளிவில்லாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான்கு சாட்சி என்று சொல்வது எதுக்காக நான்கு சாட்சி வேணும்? இஸ்லாமிய மார்க்கம் எதுக்காக நான்கு சாட்சிகளை கொண்டு வர சொல்லுது? தண்டனை, இஸ்லாமிய தண்டனை கொடுப்பதாக இருந்தால் நான்கு சாட்சி அவசியம். இஸ்லாமிய தண்டனை எப்போது கொடுக்க முடியும்?
நாம் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமிய அரசு நடைமுறையிலே இருக்குமாக இருந்தால்தான் அந்த தண்டனை நிறைவேற்ற முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் உங்ககிட்டே வர்றாரு, விபச்சாரம் செய்து 4 சாட்சியோட கூட்டிட்டு வர்றாங்க, இவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு, கண்ணால் கண்ண 4 சாட்சியம் தான் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா, இப்போ நீங்க என்ன முடிவை எடுப்பீர்கள்? இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே அவருக்கு கசை அடிப்பதா அல்லது கல்லெறிந்து கொள்வதா? கல்லெறிந்து கொள்வதோ கசை அடிப்பதோ, இந்த ரெண்டு தண்டனையையும் இலங்கை நாட்டிலே உங்களால் நிறைவேற்ற முடியுமா? அல்லது கொலை பண்ணிட்டு வர்றான், அதுக்கான சாட்சியெல்லாம் இருக்குது, இப்போ அதுக்காக வேண்டி கொலைக்கு கொலை என்ற அடிப்படையிலே அவரை கொலை செய்ய முடியுமா? அல்லது உங்கள் பொண்டாட்டியுடைய நகையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், திருட்டுக்கு கையை வெட்டணும், இப்போ அவனுடைய கையை நீங்கள் வெட்டுவீர்களா? என்ன செய்வீங்க? நாம் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கீழே இல்லை, இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலை இல்லை, எனவே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். குறைந்தபட்சம் இஸ்லாமிய நீதம் தான் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், குறைந்தபட்சம் இப்போது என்ன நீதம் இருக்கிறதோ அந்த அடிப்படையிலே நியாயமான தீர்ப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை நாட்டு சட்டத்தை கட்டுப்படுறோமா இல்லையா? இலங்கை நாட்டு பைலாவுக்கு கட்டுப்படுறோமா இல்லையா? இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அதுக்கான அபராத தொகையை நமக்கு வாங்கி தருவார்கள். திருடு போயிருச்சா, அதுக்கான அபராத தொகையை வாங்கி தருவார்கள். கொலையா, அதுக்கான தண்டனையை கொடுப்பார்கள். விபச்சாரமா, அதுக்கான தண்டனையை கொடுப்பார்கள். குறைந்தபட்சம் எந்த தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை பெற்றுக்கொள்வது தானே நியாயம். இப்படித்தானே நாங்களும் எதிர்பார்ப்போம், அப்படித்தானே நீங்களும் எதிர்பார்க்கிறீர்கள். அதை ஒத்துக்கொண்டு தானே இலங்கை நாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த பைலா விதி என்று சொல்வது என்னமோ நாமம் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு பைலாவின் கீழே தான் இருக்குது. நீங்கள் மாதம் 30 நாள் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சம்பளத்தை தருவாங்க. நீங்கள் மாதம் 30 நாளில் 10 நாள் 15 நாள் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க, 15 நாள் தான் வேலைக்கு போகிறீங்க. அரை மாத சம்பளத்தை பிடிச்சிட்டு அரை மாத சம்பளத்தை தர்றாங்க. உடனே போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த அடிப்படையில் என்னுடைய சம்பளத்தை நீங்கள் பிடித்தீர்கள், இதுக்கு ஆதாரம் என்ன, குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா என்று கேட்டால், எப்படி இது மடமையின் உச்சகட்டமாக இருக்குமோ, அறியாமையின் வெளிப்பாடாக இருக்குமோ, அதுபோன்றுதான் நாம ஜமாத்துடைய சட்டத்திற்குட்பட்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அதுக்கு நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் தாங்க, இது கூடுமா என்று கேட்பது இருக்கிறது. அடுத்ததாக பிஜே அவர்கள் ஆரம்பத்திலே குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் இருந்த பிஜேலாம் வேற, நீங்கள் பழைய பிஜேயை பார்க்குற மாதிரியே இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய பிஜே இயக்கத்தை வளர்க்கிறார், பைலாவை வளர்க்கிறார். குர்ஆன் ஹதீஸ் பக்கம் அழைத்தவர் இன்னைக்கு பைலாவின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார். பார்த்தீர்களா, அந்த பைலாவின் வாசகத்தை சொல்லும் போது கூட கையை ஆட்டி ஆட்டி, என்னமோ குர்ஆனை விளங்கப்படுத்துவது போல கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு விமர்சனமா? இதெல்லாம் ஒரு பேச்சு? எந்த அளவுக்கு பிஜே மீது எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தால் இது மாதிரி வார்த்தையெல்லாம் வெளிப்படும்? இப்போ நீ தான் மண்டை ஆட்டி ஆட்டி பேசுகிற, அவர் கையாட்டி ஆட்டி பேசினா அது குர்ஆன் வசனமானு கேட்குற, அப்போ நீ மண்டை ஆட்டி ஆட்டி பேசினா ஐக்கு பேர் நான் ஹதீஸா? அப்போ பைலாவின் அடிப்படையிலே சகோதரர் அல்தாஃபி அவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரி என்பதை ஏற்கனவே நாங்கள் நிரூபித்திருந்தோம். அவர் கேட்குறாரு, பைலாவின் அடிப்படையிலே அப்படி தண்டனை கொடுக்கலாமா? பைலா என்ன, குர்ஆன் ஹதீஸா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், பைலாவுக்கு கட்டுப்படுறது குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒன்று தானே. அல்லாவே திருமறை குர்ஆனில் எப்படி சொல்கிறான், உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், நாளை மறுமையிலே அந்த உடன்படிக்கை சம்பந்தமாக நான் உங்களிடத்திலே கேள்வி எழுப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த ஜமாத்தில் ஒருத்தரை நாம் சேர்ப்பதாக இருந்தால் பைலாவை காட்டுவோம். இந்த பைலாவுக்கு, இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால், இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இயக்கத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் நாம் ஜமாத்தில் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்கிறோம். இப்போ அல்தாஃபி அவர்களை நீக்கினதுக்கு எந்த பயில் அடிப்படையில் கேட்குறீங்களே, அல்தாஃபி அவரை தலைவராக்கினோமே அது எந்த பயில் அடிப்படையில்? பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து பைலாவின் அடிப்படையில் தான் அல்தாஃபி அவர்களையே நாங்கள் தலைவராக நியமித்திருக்கிறோம். அதே பைலாவின் அடிப்படையில் தான் அவர் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். தலைவராக ஆக்கும் போது கேள்வி கேட்காதவர்கள்
இப்போது நீக்கிறதுக்கு பின்னாடி எப்படி நீங்க பைலா அடிப்படையில் செய்வீங்க, பைலாக்கு என்ன குருவா ஹதீஸ்ல ஆதாரம் இப்படின்னு கேட்பது, இதுவும் ஒரு அறியாமை உச்சகட்டமாக ஏதோ ஒன்று பேசிடுவோம், ஏதோ ஒன்று விமர்சனம் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசுவது போன்றுதான் உள்ளதே தவிர அறிவுபூர்வமான வாதமாக தெரியவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தா, முதல்ல இந்த பைலா என்று சொல்வது உனக்கு உங்களுக்கு பொருந்துதா, அல்லது நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு பொருந்துதா? இந்த பைலா என்று சொல்வதே ஜமாத்துக்கும் ஜமாத்துடைய உறுப்பினர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதே பைலாவை நீங்கள் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு கொண்டு வந்து வைத்தால் உங்களை யாருமே பேச்சாளர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன், எல்லாருமே பெரும்பான்மையானார்கள், நாம் யாரெல்லாம் விரட்டி விட்டோமோ, யாரெல்லாம் பொம்பளை கேஸில் அடிப்பட்டு உதப்பட்டு ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அசிங்கப்பட்டார்களோ அவர்களைத்தான் உங்கள் இயக்கங்களிலே பிரதம பேச்சாளர்களாகவும் உங்கள் இயக்கங்களுக்கு தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பைலா விதியின்படி நாங்கள் ஏன் செயல்படுகிறோம், இந்த ஜமாத்தை தூய்மையான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாயிக்கள், இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஏன் இந்த ஜமாத்திலே இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் உட்பட தூய்மையான முறையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பைலாவை, இந்த அமைப்பின் சட்ட விதியை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்போ இந்த ஜமாத்துக்கும் இந்த இயக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாத நீங்கள் இந்த இயக்கத்துடைய பைலாவை பற்றி பேசுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது, என்ன கிரவுண்ட் இருக்கிறது? உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, இப்ப நீங்க ஒரு குர்ஆன் மதரசா நடத்துறீங்கன்னு வைங்களே, அந்த குர்ஆன் மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜுப்பா போட்டுட்டு வாங்க, நீங்க ஒரு ரூல்ஸ் ஒரு சட்டத்தை நீங்க போட்டு வச்சிருப்பீங்க. இப்ப நாம் அதுக்குள்ள வந்து எப்படி ஜுப்பா போட்டு வர சொல்லுவீங்க? கல்சானையும் சேட்டையும் போட்டுடுவா, கல்சானையும் டிஷர்ட்டையும் போட்டுடுவா, இப்படி சட்டத்தை ஏற்றுங்க சொன்னா அது எப்படி ஒரு ஒழுக்கமற்ற செயலா இருக்குமோ? ஏன்னா நீங்க ஒரு விதியை போட்டிருக்கிறீங்க, நீங்க ஒரு விதியை போட்டிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள நாம தலை போடுறது ஒரு ஒழுக்கமான செயலா? ஒழுக்கமற்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல். அதே போல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல வந்து நீல கலர் கல்சானையும் வெள்ளை கலர் ஷேட்டையும் தான் போட்டுருவான்னு சொல்லியிருக்கிறான். நீ அங்க போயிட்டு எப்படி ஸ்கூலுக்கு இதை மாதிரி கலர் யூனிஃபார்த்தை போட்டு வர சொல்லுவீங்க? கருப்பு கலர்ல யூனிஃபார்த்தை போட சொல்லுங்க, கருப்பு கலர்ல யூனிஃபார்ம் போடுறது ஹராமா, மார்க்கத்தில் தடையா இப்படின்னு கேட்டு அவருடைய சட்டத்துக்குள்ளே நீங்கள் மூக்கை நுழைப்பீர்களா? அப்படி மூக்கை நுழைப்பது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான வேலை, அது எவ்வளவு பெரிய ஒரு ஒழுக்கமற்ற செயல். இன்னும் சொல்ல போனா நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த பைலா பைலாண்டே நம்முடைய பைலாவின் பக்கம் மூக்கை நுழைக்கிறீர்களே, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இது அப்படியே இல்லாமக்கிட்டு உங்களை போன்றே நாங்களும் ஆக வேண்டும், உங்களை போன்றே ஒரு கட்டுக்கோப்பற்றவர்களாக நாங்களும் மாற வேண்டும் என்பதை தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நம்முடைய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், சீதனம் வாங்கி பெண் வீட்டிலே சீதனை வீட்டிலே குடியிருக்கக்கூடியவர் நம்முடைய ஜமாத்துடைய நிர்வாகியாக இருக்கக்கூடாது. ஹஜ்ஜும்ரா சேவை செய்யக்கூடியவர்கள் கூட, ஹஜ்ஜும்ரா சேவை செய்யும் போது இவர் எஸ்எல்டிஜியில் இருக்கிறார், ஒரு தௌஹீத்வாதியாக இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் நம்பி அவரிடம் சென்று ஏமாந்து விடக்கூடாது, ஜமாத்தை பயன்படுத்தி சுய ஆதாயங்களை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, ஜமாத்துடைய பெயரை மிஸ்யூஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஜமாத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஒரு தனி நபர் மீது சென்று அவர் மூலமாக இவர்கள் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு விதியை போட்டு ஹஜ்ஜும்ரா சேவை செய்பவர்கள் கூட நீ உறுப்பினராக இருந்து செஞ்சுட்டு போங்க, ஆனால் நிர்வாகியாக இருந்து ஜமாத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதற்காக இந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா நாம கொண்டு போறோமே, இந்த கட்டுக்கோப்பெல்லாம் சிதைச்சு போட்டு பைலாவை இல்லாமாக்கிவிட்டு உங்களை போன்று நாங்களும் இருக்க வேண்டும் என்பதை தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அடுத்ததாக, இந்த நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி என்பவர் நான்கு சாட்சியம் இல்லை என்று சொன்னால் விபச்சார குற்றச்சாட்டில் மாற்றாருவீங்களே, நான்கு சாட்சி இல்லை, நான்கு சாட்சி இல்லை என்று சொன்னால் தண்டனை கொடுக்க கூடாது என்பது மார்க்க சட்டம். ஆனால் இவர் எந்த அளவுக்கு சொல்றாருனா, நான்கு சாட்சி இல்லையா அது சம்பந்தமாக பேசிடவே கூடாது, வாய் திறந்துடவே கூடாது, இப்படி தவறு நடந்திருக்குமோ என்று நினைப்பது கூட கூடாது என்று உலகத்திலேயே இதை மாதிரி ஃபத்துவா எவனுமே கொடுக்க மாட்டா, நினைக்கிறது கூடாது ஃபத்துவா கொடுப்பானா? நினைப்பதே கூடாது என்று சொல்லி அதில் கூட அறிவுபூர்வமாக வாதம் இல்லை. பிஜே மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, அவரை எப்படியாவது தரம் தாழ்த்தணும் அப்படின்னு நினைத்து கொண்டு எப்படி சொல்கிறா, பிஜேக்கு குருவாதீஸ் தெரியுமா, நாம தான் இன்றைக்கி அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பிஜேக்கே மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம்
இப்படி நினைக்கக்கூட கூடாது என்ற சில விளக்கம் என்ற பெயரில் சில விடயங்களை உளறி கொண்டிருக்கிறார். உண்மையிலே இப்படி கருதக்கூடாதா? ஒருத்தர் விபச்சாரமே பண்ண, ஒரு பேச்சுக்கு ஒருத்தர் விபச்சாரமே பண்ணல, தனிமையில் தான் இருக்கிறாருன்னு வைங்களேன், அப்படி தனிமையில் இருந்தால் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு கருதவே கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறதா? நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின் இல்லா கான சாலிசுஹுமா ஷைத்தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனித்திருந்தா அங்க தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குதானே அர்த்தம்? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தாலே தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சாதாரண மனிதன் கருதுவான். அதனால தான் ரசூலா சொன்னாங்க, மூணாவதா ஷைத்தான் பண்ற ரசூலா சொன்னாங்க. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தா, நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்கிறாள். ஆனா விபச்சாரம் செய்வது தான் விபச்சாரம் செய்கிறேன் என்று அவள் ஒத்துக்கொள்ளவும் இல்லை. விபச்சாரம் செய்ததுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் எந்த ஒரு சாட்சியமும் இல்லை. ஆனால் பச்சையாக தெரியுது இந்த பெண் விபச்சாரி என்று தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் ரஜம்து அஹதன் பிகைரி பையினத்தின் ரஜம்து ஹாதிஹி, சாட்சியே இல்லாமல் நான் கல்லறி தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த பெண்மணிக்கு நான் கல்லறி தண்டனை கொடுப்பேன். சாட்சி இல்லாடி ஒரு வாயை திறக்கக்கூடாதுன்னு ஃபத்வா கொடுக்குறாரு இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சாட்சி இல்லை தான், ஆனாலும் சாட்சி இல்லாமல் கல்லடிச்சு கொள்ளணும்னா இந்த பெண்மணியை தான் நான் கல்லடிச்சு கொள்ளுவேன். அப்போ ரசூலை நினைக்கிறது மட்டுமில்லை, உறுதிப்படுத்துகிறாங்க இந்த பெண் விபச்சாரம் தான் செய்கிறாள் என்று உறுதிப்படுத்துகிறாங்களே, ரசூலா அதை விபச்சாரம் செஞ்சுருக்கிறான்னு கருதுகிறாங்களே, அப்போ இது எந்த அடிப்படையில்? அதே மா அது மட்டுமா, விபச்சாரம் பண்ணிருக்கான்னு ரசூலா பேசுகிறாங்களே, நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்கிறீங்களே, மௌனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, ரசூலா பேசுகிறாங்க. அதை ரசூலா பரப்பினதுனால தானே இன்னைக்கு நாம கூட இந்த செய்தி எடுத்து மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். எனவே சாட்சியம் இல்லை என்று சொன்னால் பேச தேவையில்லை என்று சொல்வது ஒரு மடத்தனமான ஒரு வாதமாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல போயிட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பரவி இருக்கு, நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது ரசூல் ஆரம்பத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், பிறகு கொள்கையில் தடம் புரண்டு விட்டார், அப்படியா நீங்கள் சொல்ல போகிறீங்க? இப்போ அப்படி தானே சொல்கிறீங்க, ஆரம்பத்தில் இருந்த பீச் அப்படி இருந்தார், இப்போ இருக்கக்கூடிய பீச் அப்படி இல்லை, இப்படி இதை மாதிரி நீங்கள் ரசூலாக்கு நீங்கள் அப்படி சொல்வீங்களா? கொஞ்சமாவது மண்டைய மூலையை யோசிக்க கூடாதா? அப்படின்னா நாலு சாட்சினா என்னன்னு நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் சொல்வது போல சமீனா வாத்தகுனா என்று தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அப்போ இந்த செய்தியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லையா? அப்போ எதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? யாருக்கு மார்க்கம் தெரியவில்லை என்று சொல்ல வருகிறீர்கள்? நீங்கள் விளக்கம் சொல்ல வந்திருக்கிறீங்களா, அல்லது ஜமாத் மீதும் பிஜே மீதும் இருக்கக்கூடிய கால் புரட்சியை கொட்டி தீர்ப்பதற்காக இந்த வீடியோவை பேசியிருக்கிறீர்களா? அடுத்ததாக சகோதரர் பிஜே அவர்கள் பேசும்போது, நான்கு சாட்சியோடு விபச்சார குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவது சாத்தியமில்லை, அதனால் விபச்சாரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் விதத்தில் விபச்சாரம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கும் விதத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையிலே இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் பைலாவிலே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சகோதரர் பிஜே அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இதை வச்சுக்கிட்டு இந்த நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி என்று சொல்பவர் புரிவதிலும் புரிய வைப்பதிலும் கோளாறு இருப்பதின் காரணமாக, புணர்ச்சியோடையே அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பார்ப்பதின் காரணமாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீர்களா பிஜே சொல்கிறாரு குருவான் அன்னைக்கு தான் பொருந்தும், இன்றைய காலத்தில் குருவானுடைய சட்டங்கள் பொருந்தாது என்று பிஜே சொல்கிறார் என்று மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். உண்மையிலேயே பிஜே அவர்கள் அந்த அர்த்தத்தில் தான் சாத்தியமில்லை என்று சொல்கிறாரா? சாத்தியமில்லை என்றால் சாத்தியமே இல்லை அப்படின்னு அந்த அப்படின்னு அர்த்தத்தில் தான் பிஜே அவர்கள் சொல்கிறாங்களா? எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க? ரொம்பவும் அரிதுப்பா, குறைவாக இருக்குப்பா, இன்றைய காலத்தில் இல்லை, ரசூல்லாவுடைய காலத்தில் கூட நான்கு சாட்சிகளை கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு விபச்சார குற்றத்துக்காக வேண்டி நான்கு சாட்சிகளை கொண்டு வந்து கல்லறி தண்டனை கொடுக்கப்பட்டது அல்லது கசையடி அடிக்கப்பட்டது என்று காட்ட முடியுமா? அப்படி நாம் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு செய்தியுமே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய காலத்திலேயே அரிதாகத்தான் இருக்கிறது. அல்லாமே இந்த சட்டத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னால் உயிர் போகக்கூடிய விஷயம், சும்மா கண்ணன் நின்ன மாதிரி யார் யாரோ சொன்னதுக்காக வேண்டி ஒத்தனை கல்லடிச்சு கொண்டுற முடியாது.
எனவே அந்த அதனால் இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா ரொம்பவும் டைட் பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்லாத ஒரு செய்தியா இருக்கு, இந்த காலத்திலும் ரொம்ப அரிதா இருக்குது, அதுக்கு சாத்திய குறைவா இருக்கிறது. எனவே அந்த சாத்திய குறைவை தான் சாத்தியம் இல்லை சொல்லிட்டு போறாரு. பிஜேக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் விரல் அசைக்கிறாரு, கால அசைக்கிறாரு, அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு என்று சம்பந்தமே இல்லாமல் எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூட விளங்கி கொள்ளாமல் மறுப்பென்ற பெயரிலே உளறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக என்ன உளர்றாருனா, இந்த விஷயத்தில் மக்கள் எல்லாம் பிஜேவுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உண்மையிலேயே இந்த விஷயத்தில் மக்களாகிய நாம் பிஜேக்கு வக்காலத்து வாங்குகிறோமா என்றால் கண்டிப்பாக வாங்க தான் செய்வோம். வக்காலத்து வாங்க தானப்பா வேணும். அவர் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அவர் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்ன மாதிரி உங்களை சார்ந்தவர்களை போன்று நாங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? கண்டிப்பாக இந்த விஷயத்திலே நாங்கள் பிஜேக்கு ஆதரவாகத்தான் பேசுவோம், அவர் விடயத்திலே நாங்கள் வக்காலத்து வாங்கத்தான் செய்வோம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எப்படி வக்காலத்து வாங்குகிறீர்கள் தெரியுமா? பி அல்தாஃபி அல்தாஃபி என்று குதிக்கிறீங்களே, இதே அல்தாஃபி தலைவராக இருக்கும் போது பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரு, இதே பைலாவை வச்சு நடவடிக்கை எடுத்தாரு. அப்ப நீங்க வாய் திறந்து பேசுனீங்களா? அப்ப பைலா வந்து குர்வான் சொன்னா உட்பட்டதா என்று கேள்வி கேட்டீர்களா? அப்ப நான்கு சாட்சி இருக்கிறான்னு கேட்டீங்களா? அப்ப தேவலைங்க, இப்பயாவது நீங்க கேட்பீங்களா? கேட்கறதுக்கான தைரியம் இருக்கிறதா? அப்ப நீங்க அல்தாஃபிக்கு தான் நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்களே தவிர தண்டனை பெற வேண்டியவன் எவனோ, தவறு செய்தவன் யாரோ, அவருக்கு ஆதரவாகத்தான் நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்களே தவிர நாம வக்காலத்து வாங்க தவறுன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? இன்னும் சொல்ல போனால் இந்த கோவை ஐயூப் என்று சொல்பவர், இவர் என்ன பண்ணாரு, போற போற இடமெல்லாம் கல்யாணத்தை முடிச்சு போட்டுட்டு போறது, கடைசியா இவர் அஞ்சு திருமணம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய இயக்கத்திலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து கோவை ஐயூப் அவர்களை ஜாக் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீக்கியது. அப்ப நீங்க அதுக்கு ஆதரவாக போயிட்டு எப்படி இப்ப நீங்க நீக்குவீங்க? அஞ்சு திருமணம் முடிச்சாக்க ஜமாத்துட்டு நீக்குவதற்கு என்ன ஆதாரம் இருக்குது? குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் காட்டுவீங்களா? இப்படின்னு அவருக்கு ஆதரவாக நீங்க போயிட்டு பேசுனீங்களா? அப்ப உங்களுடைய முழு நோக்கம் அல்தாஃபிக் வக்காலத்து வாங்குவது, நீங்க வக்காலத்து வாங்கிக்கிட்டு நாம வக்காலத்து வாங்குறோம், ஜமாத்து இருக்கக்கூடிய வக்காலத்து வாங்குறாங்க என்று சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில இடங்கள் எப்படி சொல்றது, போற போக்குல பிஜே வந்து பழைய பிஜே கிடையாது மக்களே, இப்போ பிஜேலாம் மாறிட்டாரு, அப்போ பிஜே வந்து ஜமாத்துக்காக வேண்டி பேசினாரு, அப்போ மார்க்கத்துக்காக வேண்டி குர்ஆதீஸுக்காக வேண்டி பேசினாரு, இப்போ வந்து பிஜே இயக்கத்துக்காக வேண்டியும் பைலாவுக்காக வேண்டியும் சட்ட விதிக்காக வேண்டியும் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே என்ன திரும்ப பண்ணுறாரு, பிஜேவுடைய பழைய பயான் எடுத்து போடுறாரு. பிஜேவுடைய முந்தைய பயான் எடுத்து பார்த்தா அது நல்ல விஷயமா இருக்குமா? இப்ப பிஜே டிஎன்டிஜி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி பிஜே பேசு தவறு என்று சொல்லி இவருடைய பார்வையில ஒரு சரியான பயன் எடுத்து போடுறாரு. இவர் எடுத்து போடக்கூடிய பயானே டிஎன்டிஜிய ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி பிஜே பேசின பயானா தான் இருக்குது. எவ்வளவு தெரியும், எவ்வளவு கீழ்த்தனமான வேலைகளை ஒரு பெண் மீது ஒரு பழி சுமத்துறதா இருந்தால் நாலு சாட்சி கொண்டு வரணும், நாலு சாட்சி கொண்டு வரலன்னா 80 கசையடி கொடுக்கணும். ஒல்லதீன எருமூனல் மோசனாத்தி ராபிலாத்தி, வெகுளியான பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களே அவர்களுக்குரிய தண்டனை என்ன? சமானூன சமானின செல்தா 80 சவுக்கடி. நீங்க எல்லாம் நிறுத்தி வச்சு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் ஒரு பெண் மீது பரிசுமத்தியதற்காக இவரை விட்டுங்க 80 சவுக்கடி அடிக்க வேண்டியது மாத்திரமல்ல, ஃபலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலத்திலும் அவர்கள் சொல்லுகிற எதையும் நம்பாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த அவதூறு பெண்களுக்கு எதிராக அவதூறு சொன்னால் நாலு பேரை கொண்டாந்து நிப்பாட்டி தான் சொல்லணும். ஒரு மனுஷன் உண்மையில நான் வச்சுக்கிறேன், உண்மை நான் ஒரு பெண்ணை பார்க்கிறேன், ஒரு அண்ணி ஆணோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது என் கண்ணால் பார்க்கிறேன். வச்சுக்கிறோம் இஸ்லாமிய சட்டம் எனக்கு என்ன தெரியுமா, நான் அதை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. முதல்ல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா, 80 கசைடு அடிக்கணும். எப்ப நான் சொல்லலாம் தெரியுமா, என்னைய மாதிரி இன்னொரு 3 பேர் அதை பார்க்க வேண்டும், நான் பார்த்த மாதிரி
நாலு பேர் பார்த்தால் தான் அதை ஒரு முஸ்லிம் வெளியே சொல்ல வேண்டும். மூணு பேர் பார்த்துவிட்டு சொன்னால் மூணு பேரும் கசையடி. இந்த அவதூறு சொன்னவர்களுக்கு இதை விட்டுருங்க. ஆயிஷா நாயகியோடு ஏறக்குறைய ஒரு நாள் சஃபான் அலியல்லாஹ்வர்கள் தனியா வர்றாங்க, அந்த சம்பவம் தெரியும். அதுல ஆயிஷா நாயகி கிட்ட பழி சுமத்திட்டாங்க. பழி சுமத்தினருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? யாருக்கு? மிஸ்தஹ்னு ஒரு சஹாபி பின்னு எடுத்தாங்க 80 அடி. ஹஸான் பின் சாபித் பெரிய கலைஞர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து புகழ்ந்து கவிதை எழுதியவர். அந்த ஹஸான் இப்னு சாபித்தையும் 80 கசேடி கொடுத்தாரு. அப்போ என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் ஒண்ணுமே விளங்காம உளறி கொட்டி கொண்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் முழுக்க முழுக்க பிஜேயே தாக்கணும், அவரை எதிர்த்து தான் நானும் பிஜே எதிர்த்து பேசிட்டேன் அப்படின்னு காட்டணும் என்பதற்காக வேண்டிதான் பேசிருக்கிறாரே தவிர, அவருடைய மொத்த வீடியோ நாம எடுத்து பார்த்த முடிச்சோம்னா அறிவுபூர்வமாக பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தகுந்த வாதங்களோ தகுந்த மறுப்போ அது வைக்கல. முழுக்க முழுக்க பிஜே மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை மாத்திரம் வெளிப்படுத்தி நானும் பிஜேக்கு பதில் கொடுத்துட்டேன், நானும் பிஜேக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டேன், இதை மாதிரி ஒரு பேரையத்தை அவர் செஞ்சிருக்கிறாரே தவிர மற்றபடிக்கு எந்த ஒரு வாதங்களும் வைக்கல. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் TNTJ SLTJ என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இதுவரையும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக யாராக இருந்தாலும் சரி, அது பிஜேவே நடக்கட்டுமே, குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா நடக்கிறார் என்று சொன்னால் இந்த ஜமாத்தை விட்டு அவரை கூட நாங்கள் நீக்கிவிடுவோம். இந்த ஜமாத்துடைய தலைவர் கொள்கைத்தான் தலைவனே தவிர எந்த ஒரு தனி மனிதனையும் அவருக்காக அவருக்கு வக்காலத்து வாங்கி அவர பின்னாடி போய் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்கவும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் இருக்கவும் மாட்டோம் என கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.